கோவை சலிவன் வீதியில் உள்ள இரு கோவில்கள் முன்பு பன்றி இறைச்சியை மர்ம நபர்கள் வீசிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சலிவன் வீதியில் வேணுகோபால சுவாமி கோவில் மற்றும் ராகவேந்திரா கோவில் ஆகியவை அடுத்தடுத்து உள்ளது. இந்த கோவில் வாசல் முன்பாக இன்று காலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பன்றி இறைச்சியை வீசிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கோவிலுக்கு அருகில் இருப்பவர்கள் கோவில் படிக்கட்டுகளில் இறைச்சி வீசப்பட்டிருப்பதை கண்டு வெரைட்டி ஹால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்துத்துவ அமைப்பினர் கோவில் வாசலில் பன்றி இறைச்சியை வீசிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குணா, இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர். இங்கே கோயம்புத்தூர் சலைவன் வீதியில் இருக்கக்கூடிய தெப்பகுளம் கோவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா கோவிலையும் இன்று அதிகாலை இன்று காலை ஒரு பத்து மணி அளவில் மர்ம நபர்கள் இரண்டு கோவில்களையும் இறைச்சிகளை வந்து கோவிலுக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ராகவேந்திரா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டில் தூக்கி போட்டிருக்காங்க. இங்கே தெப்பகுளம் கோவிலில் கோவிலினுடைய அந்த நிலக்கதவு மேலே வச்சுருக்காங்க. இது இந்த சமூக விரோதிகள் இதை ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. இது கோவிலுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காகவா அல்லது கோவையினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்காகவான்னு தெரியல. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்து முன்னணி சார்பில் ஒன்றாம் தேதிக்குள்ளே கோவில் திறக்கணும்னு சொல்லி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் பக்தர்கள்லாம் நாங்கள் ஒன்றாம் தேதி எப்படியும் கோவில் அரசாங்கம் திறந்துடும் நம்பிக்கையில் இருக்கோம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு அஸ்தமான செயல் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை பக்கத்தில் வந்து ஒரு பூக்காரங்க பார்த்துருக்காங்க. காவல்துறை உயரதிகாரிகள்லாம் வந்து இப்போ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இது யார் செஞ்சுருந்தாலும் சரி, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனே கைது செய்யணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் காவல்துறை உடனடியாக கைது செய்யல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து இந்து முன்னணி சார்பில் எங்கள் கோயம்புத்தூரில் நடக்கும். இதனைத் தொடர்ந்து 50-க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலாஜி சரவணன் நேரில் விசாரணை மேற்கொண்டார். கோவில் அருகில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனையடுத்து கோவில் முன்பாக வீசப்பட்டிருந்த இறைச்சி அகற்றப்பட்டு கிருமிநாசினி மஞ்சள் தெளிக்கப்பட்டது. கோவில் முன்பு இறைச்சியை வைத்து சென்றவர்கள் யார் என்பது குறித்து வெரைட்டி ஹால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.